ஹலோ எவ்ரிவன், நான் திரும்ப வந்துட்டேன். உங்கள் அழகிய தமிழச்சி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். அப்புறம் எப்பயும் போல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீட்டில் நம்ம நிறைய கேர்ள்ஸ் இருக்கோங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? டிவி பார்ப்போம், அல்லது தூங்குவோம், இல்லை யாரையாவது பற்றி ஏதாவது பேசிகிட்டு சூத்திட்டு இருப்போம். அப்போலாம் தானே செஞ்சு நம்மளுடைய காலத்தை போக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்ச வரைக்கும் ஓகே, என்ஜாய் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்து கொஞ்சமாவது அந்த அதெல்லாம் பயன்படுத்தி, இன்றைக்கி இருக்க மீடியாவை பயன்படுத்தி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்துக்கிட்டே என்னென்ன பண்ண முடியும், கேர்ள்ஸ்னால் எவ்வளோ சாதிக்க முடியும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட தொடர்ந்து இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கும் அது மாதிரி ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி இருக்க நிலமையில் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய காண்டாக்ட் இருக்குது, கிடைக்குது. எப்படின்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீடியா வேர்ல்டில் இருக்கும். ஸோ வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய டைமை நம்ம அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றப்போ அதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் வந்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆன்லைனில் இருக்கேன், ஸோ வந்து வேஸ்ட்டாக தான் டைம் போகுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படின்றப்போ அதில் நீங்கள் இருந்துகிட்டே எப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸில் குரூப்பில் இருக்கீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, வேர்ல்டு வைஸாக நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அல்லது நிறைய பேர் எனக்கு தெரியும், நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய விஷயம் இன்றைக்கி இருக்குது. அதனால சாத்தியப்படாத எல்லா விஷயங்களுமே சாத்தியப்படும். இப்போ வந்து நாங்கள்லாம் எப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், குரூப் இருக்கு எங்ககிட்ட. ஸோ வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து மொத்தமான டீலர் இருக்குல்ல, ஷாரீஸு, சுடிதாஸு, இந்த மாதிரி டீலர்ஸில் வந்து நாங்கள் மொத்தமாக வந்து எல்லாமே பல்காக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வச்சுக்குவோம். ஸோ வந்து இங்கே நாங்கள் வந்து அவங்க வந்து எங்களுக்கு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க எங்களோட குரூப்பில், வந்து வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில் நாங்கள் அந்த பிக்சர்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி போடுறப்போ வந்து எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் செட்டாக எடுப்பாங்க. இப்போ 10 செட்டு சுடி வேணும், 10 செட்டு சாரீ வேணும் அப்படின்னு நிறைய எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து எந்த ப்ராடக்ட்டுமே நாங்கள் கையில் வாங்கவே போகிறதில்ல, டைரெக்டாக எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டரை வந்து டீலருக்கு ப்ளேஸ் பண்ணிடுவோம். அவங்க வந்து எங்களுடைய நேமே போட்டு கஸ்டமருக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. பணமும் வந்து பரிமாற்றம் மட்டும் வந்து எங்கள் மூலியமாக நடக்கும். எங்களுடைய கமிஷனை எடுத்துகிட்டு மிச்ச பணத்தை நாங்கள் வந்து டீலருக்கு இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி மொத்த டீலர் யாருன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம டைரெக்டாக நம்மளுடைய குரூப்புக்கு பிக்சர்ஸை சென்ட் பண்ண சொல்லணும். பிக்சர்ஸ் தான் நம்ம மூலதனமே. குரூப்பில் ஆள் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு குரூப்பில் 500 பேராவது இருக்கணும். அப்படி வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் இருக்கவங்க இந்த மாதிரி தாராளமாக செய்யலாம். அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து குரூப்பில் உங்களுடைய பிக்சர்ஸை நீங்கள் போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. யாருக்காவது அந்த சாரீ பிடிக்கும், நிறையா பேர் இருக்காங்க. இப்போ மேக்கப் கிட்னால் மேக்கப் கிட் போட்டுகிட்டு இருக்க போகிறீங்க, சாரீனால் சாரீ போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க. அப்படின்றப்போ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து யார் யாருக்கு பிடிக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வந்து யாருக்கு வேணாலும் பிடிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு சாரீ போடுறீங்களா, காட்டன் சாரியாக இருக்கா, வயசானவங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ வந்து உடனே அவங்க ஆர்டர் அப்படி 10 ஊர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறப்போ உங்களுக்கு டெய்லி ஒரு 30 ஆர்டர் குறைஞ்சபட்சம் டெய்லி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் 10 ஆர்டர் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகும். அப்படின்றப்போ குறைஞ்சபட்சம் மாதம் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஒரு கஷ்டமே கிடையாது. வந்து நீங்கள் வந்து டீலர் உங்களுக்கு பிக்சர் சென்ட் பண்ண போகிறாரு, அந்த பிக்சரை நீங்கள் குரூப்பில் போட போகிறீங்க. அதை உங்கள் குரூப்பிலேருந்து பார்த்துட்டு இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறப்போ நீங்கள் அந்த டீலருக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்க, இதை எங்களுக்கு இந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டை அவர் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ண போகிறாரு, அவ்வளோதான். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டைரெக்டாக வர சொல்லி அந்த ப்ராடக்ட்டு சாரீன்னா சாரீ வர வச்சு அவங்க கையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன். இப்போ ஒரு சாரீ வந்து 300 ரூபா குறைஞ்ச காஸ்ட்டே வச்சுக்குவோமே, 300 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 100 ரூபா நீங்கள் எக்ஸஸாக வச்சா கூட போதும். உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 50 ரூபானா அதையும் சேர்த்து வச்சு ஒரு 150 ரூபா சேர்த்து வச்சு 450 ரூபா அப்படின்ற அளவில் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் வந்து ஹோல்சேல்கிட்ட வாங்குறதுனால உங்களுக்கு அந்த துணியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். வந்து மொத்தமாக வாங்குறதுனால நமக்கு வந்து அந்த வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வாங்குறத விட ஹோல்சேலாக வாங்குறப்போ அவங்க வந்து எப்பயுமே ஒரு 500 ரூபா சாரியை தான் அவங்க எப்படியும் 300 ரூபாய்க்கு ஹோல்சேலில் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் 500 ரூபா வரைக்கும் லாபம் வச்சு தாராளமாக விற்கலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு மாதம் சும்மா ஒரு டெய்லி ஒரு 4 ஆர்டர் ப்ளேஸ் ஆனால் கூட போதும். டெய்லி ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அப்படி டெய்லி உங்களுக்கு இப்படி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கப்போ மந்த்லி நீங்கள் வயசு பார்க்குறப்போ கரெக்டாக உங்களுக்கு 10,000க்கு மேலே தான் வரும். அதை நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்றத பொறுத்த விஷயம். சும்மா ஜஸ்ட் லைக்
அப்படியே போயிட்டே செஞ்சுட்டே போயிட்டுருக்க ஒர்க் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான, ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் பாதி பேர் ரொம்ப சோம்பேறி பேசிக்காகவே. ஸோ வந்து இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சோம்பேறி சோம்பேறினு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப பிரிஸ்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ வந்து இதுதான் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்களும் இது மாதிரி ஈஸியாக செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் தெரியாதவங்க, ஃபேஸ்புக் தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து இதை நீங்கள் ஈஸியாக ரொம்ப அப்படியே ஒரு போகிற போக்கில் செஞ்சிட்ருக்க ஒரு பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா இப்போ யார் கடைக்கு போய் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கெலாம் யாருக்கும் இஷ்டம் இருக்கிறதில்ல. போகிறவங்க போகிறாங்க, பட் வந்து பார்த்தோன்னே பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து பிக்சர்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும், யார் வாங்குறாங்க ஃபஸ்ட்டு, யாரும் வாங்குறாங்க வாங்கலைன்றத பற்றி கவலையே படக்கூடாது. நீ குரூப் இருக்கா, அவங்ககிட்ட ஆள் இருக்கா வாங்குறதுக்கு, ஒரு குரூப்பில் ஒரு 500 பேர் இருக்காங்களா, இல்லை கிரியேட் பண்ணு. நிறைய குரூப்பில் ஆள் இருக்க குரூப்பில் அட்மிட் மெசேஜ் பண்ணி அட்மிட் பண்ண சொல்லிட்டு அங்கே சென்ட் பண்ணு. அப்படி நீ பண்ணிகிட்டே இருக்க காலேஜ் குரூப்லலாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அப்படின்னா கேர்ள்ஸ் நிறைய சுடிதார் நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க, ஃபேஷன் ஜுவல்லரி ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில், நம்ம ஹெட்டிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆன்லைன் வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன் நான். ஸோ வந்து நம்மளுடைய வீடியோலாம் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வந்து புது புது தாட்ஸு, சிம்பிளாக எப்படி பண்ண முடியும், எப்படி வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியும், ஃபேமிலியை விட்டு வெளியே போகாமல் எப்படி எந்த பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓ வெளியே இவ்வளோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிறப்போ உங்களுக்காக ஓகே இந்த இது எனக்கு செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் வந்து இது இன்னொரு விஷயம், ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எது விற்கணும் இது விற்கக்கூடாதுன்னு உலகத்தில் ஒரு விஷயமே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அமேசானில் என்ன தெரியுமா விற்கிறாங்க, மாட்டோட சாணத்தை விற்கிறாங்க, பேக் பண்ணி அதை டீஹைட்ரேட் பண்ணி அதை நல்லா சுத்தப்படுத்தி டீஹைட்ரேட் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி மாட்டோட சாணம் வந்து அது வந்து ஒரு உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உலர வச்சு விற்றுட்டுருக்காங்க. ஸோ இதை எதையோ விற்றுட்டுருக்காங்க, அதுவும் சேல் ஆகிட்டுருக்கு. அப்படின்றப்போ நம்ம வந்து நல்ல ஒரு சாரியோ சுடிதாரோ ஃபேஷன் ஜுவல்லரியோ உங்களுக்கு பக்கத்தில் எது அவைலபிளாக கிடைக்கும் அதை பாருங்கள், அதை வாங்கி வந்து நீங்கள் வந்து நீங்கள் அமேசானில் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கிறப்போ வந்து உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் அதிலேருந்து ஆட் பண்ணலாம், அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த முதலீடுமே செய்ய தேவையில்லை, அது ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அமேசான்லையாக இருக்கட்டும் இல்லது வந்து ஃப்ளிப்கார்ட்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களோடது நீங்கள் சின்ன சின்ன திங்ஸஸ்லாம் பக்கத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி போகலாம். இப்போ நீங்கள் கோயில்பட்டில் இருக்கீங்களா, கள்ளமிட்டாய் கிடைக்கும். வந்து நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா பனியன்ஸு, கர்ச்சிஃபு, டவல்ஸு, அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விற்கிற ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் டவல்ஸ்லாம், 50 ரூபா விற்கிற டவல்ஸ்லாம் அங்கே போய் திருப்பூரில் பார்த்தோன்னா 10 ரூபாய் 20 ரூபா அப்படின்னு தான் கிடைக்கும். அப்படின்றப்போ நீங்கள் எங்கள் ஹோல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே நீ ரீட்டெயிலில் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் அதில் போட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிறப்போ செம்ம லாபம் கிடைக்கும். இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளப் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அங்கே உள்ள அங்கெல்லாம் வந்து ஆஃபர் போடுறப்போ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து ரீட்டெயிலில் வந்து அடுத்த வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணி போடுறப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது உங்களுக்கு மந்த்லி ஒரு ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும், இன்கம் வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், ஒரு 100 ரூபாய் இருக்கும், டெய்லி 100 ரூபாய் வச்சா மந்த்லி 3000 ரூபாய் ஆயிடுச்சுல. அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, அதனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே டெஃபினட்டாக கிடையாது. அலிபாபான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதில் ரொம்ப ஃபேமஸானது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மித்ரா, சம்திங் அந்த மாதிரி தான் தெரியும். பட் வந்து நமக்கு தெரியாத நிறுவனங்களில் வந்து ஒரு முக்கியமான இடத்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன். வந்து அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுதான் வந்து உலகத்துல நம்பர் 1 பிக்கஸ்ட்டு வந்து ஆன்சைல் ஆன்லைன் இதில் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கேர்ள்ஸ் வீட்டில் இருக்கவங்க நிறைய படிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்கலாம் அங்கேருந்து அந்த வெப்சைட்லேருந்து பல்காக, இப்போ ஒரு வாட்ச் இருக்குன்னா அலிபாவிலேருந்து வெளியே வந்து இப்போ வந்து 3000 ரூபானா அலிபாவில் வந்து ஒரு 1000 ரூபா தான் இருக்கும், அங்கேருந்து ஒரு 10 வாட்சை மொத்தமாக வாங்கி அதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அப்படியே ரீட்டெயிலாக ஒரு வாட்ச் வந்து 2500 ரூபா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து அப்படியே போட்டு பிக்சர் சென்ட் பண்ணி அவர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதை போட்டு விற்றுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அங்கே என்னென்ன ஒரு டம்ளருக்கு அங்கே வந்து ஒரு பித்தளை டம்ளர் வந்து ஒரு 1000 ரூபானா
அங்கே வந்து ஒரு 10 டம்ளர் வாங்க வேண்டியது. அங்கேருந்து அலிபாவிலேருந்து வாங்கி அது வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த பிக்சர் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து பிக்சரை வந்து நம்மளுடைய இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த அங்கே போய் பிக்சரை சென்ட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம வந்து போட்டுறது இதுதான் இத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்சரை போடுறப்போ அவங்களும் நமக்கு வந்து ஆர்டர் அடுத்தடுத்து நம்ம வந்து அமேசான் வந்து நம்மக்கிட்டே இருந்து வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆர்டர் கஸ்டமர்ஸ் வந்து அமேசானுக்கு ஆர்டர் போகும், அமேசான்காரங்க வந்து நம்ம வீட்லேயே வந்து அவங்களுடைய பேக்கிங் பண்ணி நம்மளை வைக்க சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்லேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குன்றதை விட கொட்டி கிடக்குன்றதான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறது அப்படியே நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி செய்யணும்னு நினச்சா தான் நம்மளால் செய்ய முடியும். இப்படி நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்து உங்களுக்கு வந்து செடி வளர்க்கணுமா, செடியை இது பண்ணலாம் ஆன்லைனில். நிறைய செடி குட்டி குட்டி செடிலாம் வந்து மருத்துவ குணம் வாய்ந்த செடிலாம் கேட்பாங்க. சீட்ஸு நிறைய மூலிகையோட சீட்ஸு கேட்பாங்க ஆன்லைனில். ஸோ நீங்கள் அதை சேல் பண்ணலாம். முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்கீரையை ட்ரையாக்கி பவுட்ரு பண்ணி அவ்வளோ மெடிசன், அப்படியே மெடிசன் ஆகுது. அது வந்து ஒரு மெடிசன் வந்து நம்ம நாட்டு காசுக்கு ஒரு முருங்கைக்கீரை ஒரு கிராம் முருங்கைக்கீரை ஒரு மெடிசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ரூபாய் அவ்வளோ சம்திங் அமெரிக்காவிலெல்லாம் வித்துட்ருக்காங்க. அவ்வளோ ரேஞ்சில் போயிட்டுருக்கு. வந்து முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி அப்படியே பேக் பண்ணி உங்களுடைய நேம் பிராண்டிங்கே நீங்கள் உருவாக்கலாம். நேம் போட்டு நீங்கள் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி அழகாக நீட்டாக பேக் பண்ணி உங்களால் முடியும்னா நீங்கள் அதை செய்யலாம். இந்த மாதிரி கருகப்பிள்ளை பொடி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டில் செஞ்ச ட்ரா மெட்டீரியல், அது கெட்டு போகாத மெட்டீரியல், இட்லி பொடி, கருகப்பிள்ளை பொடி, அதுக்கப்புறம் நிறைய இந்த துளசி பொடி, இந்த மாதிரி நீமோட பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி நீங்கள் ட்ரா பண்ணி அதில் நீட்டாக பேக் பண்ணி உங்களோட பிராண்டிங்கை உருவாக்கி நீங்கள் அதில் போட்டும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் அப்படியே செய்கிறப்போ நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை அப்படியே தாண்டி போயிட்டே இருப்பீங்க. தொழில் அதிபராகவே உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டிங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். அதை யாருனாலையும் மறக்க முடியாது. நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களை நோக்கி 4 அடி எடுத்து வச்சு வர தயாராக இருக்குது. ஆனால் அந்த ஒரு அடி முதல்ல எடுத்து வைக்கிறது யார், அதுதானே இப்போ பிரச்சனையே. நம்ம வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். நமக்கு வந்து நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் டிகிரி டபுள் டிகிரிலாம் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. அவங்களாம் ஈஸியாக அப்படியே சும்மா அப்படியே அவங்களுடைய நாலேஜ் அப்படியே போகாமல் நல்லா க்ரோ ஆகும், நல்லா மோல்ட் ஆகும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் செய்கிறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய பேரோட இது கிடைக்கும், அடுத்தடுத்து பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கே லைஃப்பை வந்து ஒரு புது வியூவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். நம்ம கனவை கனவு கண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த எஃபர்ட் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது மாதிரி நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய வீடியோஸில் அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து இணைஞ்சே இருங்க, எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்மளுடைய இது யாருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு தேவைப்படுது, இது மாதிரி உங்களுக்கு எப்படி